Question number 3.7. Find the area of the circle using integration. Area of the circle கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இதுல வந்து நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள், சர்க்கிள்னா இப்படி இருக்கும் இல்லையா? இப்ப நான் ஏன் இப்படி டிரா பண்றேன், லிமிட் வந்து எப்படி தெரிஞ்சது? ஏன்னா ரேடியஸ் தானே, ரேடியஸ்னா ஆனால் ஈக்குவல் இந்த லென்த்து இந்த இடத்துல இது டிரா பண்ணக்கூடாது. இதெல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இது ரேடியஸு, 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 ரேடியஸ். இப்போ நம்ம லிமிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வி நோ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ நமக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸுக்கு ஜீரோன்னு போட்டிங்கன்னா ஒய் என்ன தெரியும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. சிமிலர்லி எக்ஸும் அதே தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஏ டு ஏ எல்லாமே வந்து ஈக்குவலான ரேடியஸு. ஸோ லிமிட் வந்து மைனஸ் ஏ டு ஏ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ரிக்வயர்டு ஏரியா, ஸோ ரிக்வயர் ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு ஏ ஒய் டிஎஸ். நமக்கு இப்போ ஒய் வேணும் இல்லையா? ஸோ ஒய் ஈக்குவல் டு இதை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் போடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் ஏ. இப்போ நம்ம இந்த இடத்துல லிமிட் வந்து நமக்கு ஜீரோ டு ஏ, இந்த இது வந்து ஜீரோ. இப்போ நம்ம இந்த ஏரியானா இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா அந்த குவாட்ரன்ட் மட்டும் எடுத்துது. சரியாகவே நான் பொருள் இல்லையா? ஆக்சுவலாக ஒரே இதுலேயே நம்ம காமிச்சிடலாம், பட் புரியுங்கிறதுக்காக நான் ரெண்டு டைம் அதை ட்ராப் பண்ணுறேன். இந்த ஃபுல் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வர ஒரு குவாட்ரன்ட் மட்டும், ஏன்னா இட்லி சிமெட்ரிக் இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு வர ஆன்சரை இன்டு ஃபோர் போட்டு போட்டுக்கணும். So it is, the equation is, so since equation is symmetrical, symmetrical na, naal quadrant oray maari irukko. Appo one kandupidichu into four potukom. So symmetrical about, four thumbla x axis, alladhu y axis appadi nadukom. Idhula vandu both axis appadi nadukom. Yen both axis na, எக்ஸை பொறுத்து பார்த்தீங்கனாலும் இதே ஏரியா தான், ஏன்னா ரேடியஸ் எல்லாம் ஈக்குவல் தானே. அதனால போத் ஆக்சஸ் இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் ஆஸ் வெல் அஸ் ஒய் ஆக்சஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸோ ரிக்வயர் ஏரியா, ஸோ ரிக்வயர் ஏரியா ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு இன்டெக்ரல் ஜீரோ டு ஏ. லிமிட் என்னங்க? ஜீரோ, இது வந்து ஏ. ஸோ இன்டெக்ரல் ஒய்டிஎஸ், ஒய் நம்ம இப்போ என்ன எடுக்கலாம், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎஸ். இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம லிமிட்டை மட்டும் அப்ளை பண்ணுறோம். இன்னைக்கு நமக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஒன்ஸ் அப்பான் எ டைம் போன இதில் நம்ம பார்த்தது. ஸோ ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு, எனக்கே இது மாதிரி ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே என்ன வரும், எக்ஸ் பை டூ அந்த சம்மையவே எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. இது வந்து சிம்பிளான ஃபார்முலா அப்படின்னு கூட போன டைம் சொன்னேன். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஜஸ்ட் நியூமரேட்டர் அது மட்டும் இருந்தால் டூ டேர்ம்ஸ் அப்படின்னு தான் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒன் டேர்ம் அப்படின்னு சொன்னேன். ஃபார்முலாவில் ஒரே டேர்ம் இருக்கும். இந்த மாதிரி சமுக்கு வெறும் நியூமரேட்டர் டைப், அதாவது கீழே பை அப்படின்னுலாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு வந்து ரெண்டு டேர்ம்ஸ் வந்து அந்த ஃபார்முலாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ ஈக்குவல் டு யார் அது ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியல, பட் அதுக்கு வந்து இட் இஸ் எ குட் மெத்தட்.
இப்ப லிமிட் என்ன? 0 to a. இப்ப அப்ளை பண்ணு. So a by 2. நமக்கு வந்து equation of circle pi r square. இந்த இடத்துல r வந்து a ன்னு வச்சிட்டோம். அப்ப ஏன்னா நமக்கு லிமிட் என்ன இந்த இடத்துல? 0. இது வந்து 0, இது a அப்படிங்கிறப்ப இந்த ரேடியஸ் என்ன? a அப்படின்னு சொல்லி வரும். So formula pi ல answer வந்து pi a square square unit அப்படின்னு சொல்லி வரும். Then root of a square அப்பர் லிமிட் தான் அப்ளை பண்றோம். x க்கு என்ன பண்ணணும்? x ங்கிற இடத்துல தான் இந்த லிமிட்ட அப்ளை பண்ணணும். Wherever x comes we are substituting the limit. அப்ப இங்க a square minus a square ரெண்டுமே சப்ஸ்டிட் பண்ணோம் இல்லையா? So a square by 2 sin inverse a by a x என்ற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். Then minus lower limit. Lower limit என்ன? 0. அப்ப 0 by 2 அப்படிங்கிறப்ப இது கம்ப்ளீட்டாவே நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். Then plus இங்கேயும் அப்படிதான் a square by 2 sin inverse. Sin inverse sin 0 0. அதனால இது இதுவும் கம்ப்ளீட் 0 ஆயிரும், இதுவும் 0 அப்படின்னு சொல்லி ஆயிரும். ஸோ 4 பிராக்கெட் இது என்ன ஆயிரும்? இது கம்ப்ளீட்டாவே 0. Then plus a square by 2 sin inverse 1. We know sin 90. Sin 90 equal to 1. 90 எப்படி எழுதலாம்? அது கூட நமக்கு இங்க சரி. சார் 90 பை பை 2 அப்படின்னு எழுதணும் இல்லையா? சைன் 90 ரேடியன் மெஷரா எழுதுறப்போ பை பை 2. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? 4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பை 2 இந்த இடத்துல பை பை 2. ஏன்னா இன்வெர்ஸ்னு வருது இல்லையா? இன்வெர்ஸ்னு வர்றப்போ அந்த ஆங்கிளை மட்டும் எடுத்துடணும். அப்போ இது இதுவும் கேன்சல் ஆகி 2 இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ பை ஏ ஸ்கொயர். ஸோ பை ஏ ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். இந்த சிமெட்ரிக்கல் எஃபோர்ட் அப்படிங்கிறத வந்து கவனமாக வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சிடணும். இதுதான் இந்த மெத்தடு தான் நான் சொன்னேன். அடுத்த கொஸ்டின் இப்போ பார்த்துருக்கோம். ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ 3.8 ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் பெராபிளா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் 16x. அப்போ இதை எது கூட கம்பேர் பண்ணுவேன்? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. 4a எதுக்கு ஈக்குவல் இருக்கு? 16. ஸோ a ஈக்குவல் டு 4. ஆக்சுவலாக அதுதான் அங்கே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல f வந்து a கமா 0. ஸோ 4 கமா 0. ஸோ 4 வழியாக போகக்கூடிய லைன் கொஸ்டின் அதுதான் கொடுத்துருக்கு. x ஈக்குவல் டு 4. அப்போ இது எல்லாத்தையும் மட்டும் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம்ங்கிற வார்த்தை போன கொஸ்டின் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு 2-3 கொஸ்டின் முன்னாடி பார்த்தோம். இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே கண்டிப்பான உடனே சிமெட்ரிக்கல் போர்ட் அது வந்துடணும். ஸோ ரிக்கயர்ட் ஏரியா ஈக்குவல் டு இது இந்த எழுதணும். ஈக்குவேஷன் இஸ் சிமெட்ரிக்கல் போர்ட் எக்ஸ் ஆக்சஸ். ஏன்னா இந்த இடத்துல போத் ஆக்சஸ்ன்னு வராது. இந்த எக்ஸ் ஆக்சஸ் தான் வந்து மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது சிமெட்ரிக்கல் போர்ட் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ உடனே ட்வைஸ் வந்துடும். ஸோ ரிட்டையர்ட் ஏரியா ஏ ஈக்குவல் டு ட்வைஸ் இன்ட்டு நமக்கு லிமிட் என்ன? 0. இந்த இடத்துல 0, இது வந்து 4. ஸோ 0 டு 4 ஒய் டிஏ. ஸோ ட்வைஸ் இன்ட்டு 0 டு 4 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. ஒய் ஈக்குவல் டு இது ரூட் ஆஃப் 16x. ஸோ ரூட் ஆஃப் இங்கே 4x. ஸோ 4 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ். ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் ஆஃப்னு சொல்லி எழுதிக்கலாம். 4 வெளியில் எடுத்துரு. ஸோ 8 இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் என்ன வரும்? ஸோ ஆஃப் பிளஸ் 1 பை ஆஃப் பிளஸ் 1. ஸோ 8 இன்ட்டு இப்போ லிமிட் என்ன? 0 டு 4. இதை இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எக்ஸ் ரூட் எக்ஸ் எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது 3/2 எழுத வேண்டாம். 3/2 இது எழுத வேண்டாம். திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் பவர் 1.
இது எக்ஸ் பவர் ஆஃப் ஆஃப் பண்ணா என்ன வரும் எக்ஸ் பவர் 3/2 ஸோ இதை இந்த மாதிரி லிமிட்டெல்லாம் அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி எழுதிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ எக்ஸ் ரூட்டை இங்கே 0 to 4 ஸோ அப்பர் லிமிட் என்ன 4√4 அது வந்து 0√4 2 ஸோ 4 × 2 8 8 8 64 ஸ்கொயர் லிமிட்டாக 128/3 வெளியில் 8 இருக்கு 16/ சாரி ஒவ்வொரு டைமும் நான் இதே தான் பண்ணுறேன் இல்லையா இங்கே ஒரு 3/2 இருக்கு இல்லையா 3/2 நான் விட்டுட்டேன் ஸோ அதை எழுதினேன்னா 2/3 வரும் அப்போ இங்கே வந்து 2/3 கேன்சல் ஆகாது ஸோ 128/3 ஸ்கொயர் யூனிட் ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ஓவர் ஸோ அடுத்த கிளாஸில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ